ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ரைடல் லுக்கில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அவங்க கொஞ்சம் சிம்பிளாக தான், ஆனால் வந்து ஃபுல் ஒர்க்காக கேட்டிருந்தாங்க, எல்போ ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்காக வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஒர்க்கு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம், அவங்க கொடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நான் வந்து இந்த கர்வ் ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ எடுத்துக்கலாம். 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச் அந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நான் சென்டர்லேருந்து நான் அந்த கர்வ் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு பக்கம், அதுவும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்தே நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கீழ்ப்பக்கம் அந்த வளைவு டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் தான் ஃபஸ்ட்டு 4 லேயருக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நீட்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்து முடித்தாச்சு. இனி ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு வந்து நான் 2 பீடாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 பீடு தான், அதுக்கு மேலே பீட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் முடித்ததுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். 4 mm சைஸு சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், அதாவது அந்த பஞ்ச் ஆஃப் பீட்ஸு. இந்த மாதிரி சிங்கிள் பீடாகவே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் பீடு, 5 mm சைஸ் ஹாஃப் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வந்துடலாம். 5 mm சைஸ் ஹாஃப் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரெண்டுமே தனித்தனியாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கக்கூடாது. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து சுகர் பீடு. இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கணும், கேப் இல்லாமல் இருக்கணும் ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஒவ்வொரு லேயருக்கும் இடத்துல கேப் இல்லாமல் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு, ஒவ்வொரு பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு கூட நீங்கள் ஒவ்வொரு பீடாக கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு, அதையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெவி பார்டர் இந்த ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெவி பார்டர். இந்த பார்டருக்கு அடுத்து நம்ம வந்து செக் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அது அந்த செக் டிசைன் வந்து கொடுக்கறது எப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த செக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி 2 பீடாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லைனு, அடுத்த லைன் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம க்ராஸாக முடித்ததுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த லைன் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி கொடுக்கக்கூடாது, ரொம்ப கேப்பும் இல்லாமல்
கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம அந்த கார்னரில் வந்து அந்த 4 கார்னர்லேயும் அந்த 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு செக்குக்கும் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே இதே சேம் டிசைன் தான், பார்டர் மட்டும் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த செக்கு செக்கிலோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த செக் லைன் வந்து ப்ராப்பராக கொடுத்தா தான் அந்த ஸ்லீவோட டிசைன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக அழகாக நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பீட்ஸும் மேக்ஸிமம் 2 பீட் யூஸ் பண்ணுங்கள், சுகர் பீட். அதுக்கு மேலே பீட்ஸ் எடுக்காதீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜினு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.